வயிற்றுக்கும் தொண்டைக்குமாய் அடைத்திருந்த உருண்டை மெல்ல கரைவதே போல் இருந்தது பார்த்திபனுக்கு நிம்மதி மனதுக்குள் ஐந்து வருடத்து வேதனை ஐஸ் கட்டி போல உருகுவதாய் உணர்ந்தான் ஒன்று விடாமல் சொல்லிவிட்ட நிம்மதியில் ஒன்றுக்கும் இரண்டுக்கும் ஒரு சேர வருவது போல இருந்தது எதுக்குமே அலட்டிக்காம எப்படித்தான் எல்லாத்தையுமே அப்படியே ஏத்துக்கிறாளோ தெரியல நினைத்து கொண்டே முகம் கழுவினான் அவனின் அழுது வீங்கிய கண்கள் எப்படி மறக்க நினைத்தாலும் ஒத்துழைக்கவில்லை தலையை கோதிக் கொண்டு பாத்ரூம் கணமா என்றான் சரியென தலையை லேசாய் ஆட்டி மெதுவாய் பாத்ரூம் நோக்கி நடந்தாள் லாக் பண்ணி நான் இங்கதான் தான் இருக்கேன் என்றான் பார்த்திபன் அண்ணா கதவை தட்டும் சத்தமும் புதிதாய் ஒரு பெண் குரலும் சேர்ந்து கேட்டது மதே பாத்துவா நான் யாருன்னு பாக்குறேன் சொல்லிக்கொண்டே கொண்டே கதவை திறந்தான் அண்ணா நான் தான் ஜமுனா வாசுவோட வைஃப் தலைவலி உங்களுக்கு பரவாயில்லையா மதிக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா ரொம்ப நேரமாக வரலேன்னு நான் தான் வாசுகிட்ட சொல்லிட்டு பார்க்க வந்தேன் தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் நத்திங் டு வரி மதி தைலம் தேய்ச்சி தலை விட்டா அப்படியே அசந்து தூங்கிட்டேன் அவளும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு இருந்துட்டா அதான் லேட் ஆகிடுச்சு மிக நேர்த்தியாய் உண்மையை போலவே சொன்னான் ஜமுனா உங்க அண்ணன் தான் ப்ரெக்னென்ட்டுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஆனந்தமா தூங்குறாரு தெரியுமா நான் பாரு கொட்ட கொட்டா அவர் மொழிக்கிற வரைக்கும் உட்காந்துருந்தேன் என பதிலுக்கு சப்போர்ட்டிங் பர்ஃபார்மன்ஸில் அசத்தினாள் மதி போலாம் வாங்க கதவை பூட்டி முடித்து மதியையும் ஜமுனாவையும் பார்த்தபடியே நகர்ந்தான் ஜிகினா துகள்களும் கலர் கலராய் பலூன்களும் அங்குமிங்குமாய் கலைந்த இருக்கைகளும் கேட்பாரின்றி ஒலித்து கொண்டிருந்த பாடலும் இறைச்சலும் கைத்தட்டலும் சிரிப்பும் பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் பாதியில் நுழைந்ததைப் போல இருந்தது டைனிங் ஹால் என்னவா பிரேக்ஃபாஸ்டில் பிரேக்கில் போனேன் இப்போ லஞ்சுக்கு வந்திருக்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுமே என கண்ணடித்து கொண்டே கேட்டான் பிரபஞ்சன் ஃபீலிங் வாசு குறுக்கிட்டான் பெட்டர்டா சொல்லிக் போதே மதி பிரபஞ்சன் மிஸ்ஸஸ் ரொம்ப அழகா மெஹந்தி வச்சு வச்சுக்கலாம் வாங்க என ஜமுனா கையை பிடித்து அழைத்தாள் இல்ல இப்போ வேண்டாம் மென்மையாய் மதி மறுத்தாள் மெஹந்தி மதிய உணவு ஃபேர்வெல் என எல்லாம் முடியும் போது மணி இரவு எட்டு இருந்தது மனம் லகுவாகிப் போன சந்தோஷத்தில் நண்பர்களோடு சேர்ந்து செல்போனில் படம் எடுத்துக் கொள்வதும் சிரிப்பும் கிண்டலுமாயிருந்தான் பார்த்திபன் லேசாய் களைப்பு தட்டியது மதிக்கு பார்த்திபா மெலிதாய் ஒரு குரல் கொடுத்ததும் சட்டென மதியை பார்த்தான் ரூம் போகலாமா ஜாடை செய்து கேட்டாள் அரியோ ஆல்ரெட் கணமா கலவரமாய் கேட்டுக்கொண்டே அவசரமாய் மதி உட்கார்ந்திருக்கும் இடம் நோக்கி வேகமாய் வந்தான் லேசா அடிவயிறு வயிறு படிக்கிற மாதிரி இருக்கு பார்த்திபா ஏ வா கணமா வா ரூம் போயிடல சொல்லிக்கொண்டே பதறியபடி கைத்தாங்கலாய் மதியை எழுப்பியபடி மெதுவாய் நகர்ந்தான் மாபடா என்னை ஹெல்படா உடவேன் தன் பங்கிற்கு வாசு ஓடி வந்தான் இல்லடா வாசு நத்திங் டயர்டா இருக்கா ஒன் ஹவர் படத்தே இருந்தா சரியாடா இல் டே கேக்கேடா சொல்லிக் கொண்டே நடந்தான் பார்த்திபன் ரூமை திறந்து கட்டிலில் மதியை மெதுவாய் படுக்க வைத்தான் தண்ணி குடிக்கிறியாடா கணமா குடுங்க பார்த்திபா ஒரு வாய் குடித்ததும் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல என்றாள் ஐயோ தங்கமே அப்படி சொல்லு செத்துடுவேண்டே உனக்கு ஏதாவது ஒண்ணுனா செத்துடுவேன் அடடா ஆரம்பிச்சாச்சா எனக்கு ஒன்றும் இல்லை பார்த்திபா மலைப்பகுதியில் குளிர் ஜாஸ்தி டைஜஷன் லேட் ஆகும் அதான் லேசாக வலிச்சிருக்கும் என்னமோ கண்ணம்மா நீ சொல்கிற நான் கேட்டுக்கிறேன் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாசுவுக்கு ஃபோன் பண்ணி இங்கேயே கொண்டு வர சொல்லிடுறேடா ஆ நீ நல்லா ரெஸ்டடு நாளைக்கு பத்தே காலுக்கு வெஸ்ட் கோஸ்ட் ஏழரை கிளம்பு எட்டரை கீழே போயிடலாம் டிஃபன் முடிச்சுட்டு ஸ்டேஷன் போயிடலாண்டா சொல்லிக்கொண்டே வாசுவுக்கு ஃபோன் போட்டான் பார்த்திபன்